அவன் டோல்கேட்குள்ள வள வரேன் தம்பி, அங்கிட்டு போகிறது வச்சு. நான் தான் சொன்னல, இங்க வா இங்க வா, போ அந்த பக்கம். ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்ஸ், என்னப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அதை எப்படி சொல்றது, வேற ஒண்ணும் இல்ல, எப்பயும் போலதான், வழக்கம் போல, புதுசாவும் இல்லாம பழசாவும் இல்லாம எதேதோ பண்ண போய் எதேதோ நடந்து முடிஞ்சு ஏதோ பத்தோட பதினொன்னா வந்தவங்களே பொறிக்கி போட்டு எடுத்துட்டு வந்து காமிக்கிற ஷோவோட பேரு தான் தலைவன் கம்பியை பிடிச்சி சுத்தேன். இப்ப காற்று வித்த வாங்கின பல்ப வாழ்நாள் முழுக்க எறிய வைக்கலாம்ப்பா. சகப்பிச்சிட்டே ஓடி வந்து கை கொடுக்கல. பங்குனி வெயில் பளிச்சு நடிச்சா என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண வேணாம். இந்த மாதிரி மீன் தொட்டி உடச்சுட்டு கீழே படுத்தா கொஞ்சம் குளுக்குளுன்னு இருக்கும். இது வேணா நீங்க விண்டர்லயே ட்ரை பண்ணலாம். அண்ணே செவத்துக்கு பெயிண்ட வச்சு பேட்ச் வொர்க் போட மாப்பிள்ள, திரும்பி வீட்டுல போய் குடிக்கணும். நானு தாத்தா ட்ரையல் பைக்கை முறுக்கி பாக்க. இங்க இங்க முறுக்கமா? ஐயோ தாத்தா, என்ன ஆச்சு? தம்பி ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்ல, நல்லாதான் இருக்கேன். அண்ணன் வச்ச பஞ்சில இருந்து தலைமை மிஸ் ஆக. இதுக்குதான் ஆடாம ஓடாம அடி வாங்கணுங்கிறது. தம்பி மெத்தையில வித்த காட்டேன், தலைகில நின்னாச்சு, அப்படியே சுத்தணும் கொஞ்சமா. அவங்க வீட்டு வழக்கப்படி மாப்பிள தம்பிய நடு வீட்டுல உட்கார வச்சு ரோசா பூவ பாக்கெட் பாக்கெட்டா எடுத்து வச்சு தலைக்கு மேல கொட்டன. இடிச்சு கொட்டலாம், டைம் இல்ல. அதனால என்ன மன்மமோ தெரியலப்பா. அண்ணன் கட்ட பைக்ல ரவுண்ட் அடிக்க வெயிட் தாங்கல, என்ன சுத்தி வருது, ஐயோ டெலி மாப்பிள கோ கோ கோ, கொஞ்சம் நசுங்குதுடா, கொஞ்சம் ஹெல்ப் பண்றா. ஐ ரியலி சாரி மாப்பிள, அந்த ஆம்பள பட்டாம் போச்சு, செத்து போச்சு. அக்காவ பத்தி சொல்லணும்னா எப்பயுமே தைரியமா இருக்கணும் பாப்பா. ஏதோ பண்ணு பாக்கி காடி ஆத்தே. என்னது இது, தென்னை மட்டை தான், தென்னை மட்டையா? எப்பயுமே உங்களை மாதிரி நானும் தைரியமா இருப்பேன் ஆண்டி. அக்கா வியாரோட வெயிட் பண்ண. வாவ் நைஸ் கேர்ள். ஏதா உங்க காலி வாடா, எவன்டா நீ, இதை பிடிங்க இதை பிடிங்க. தைரியம் தான் முன்னாடி வந்து சொல்றான். பொண்ணு பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. ஒர்க்குன்னா பர்ஃபெக்ஷன். ஒரு ஒர்க் பண்ணா அதை அப்சர்வ் பண்ணி பண்ணணும். பயபல்ல வீல தூக்கி மாஸ்க் காட்டேன். அதை ஒருத்தன் கஸ்டமர் கேஸ கணக்கு கேட்டேன். என் புடி அவனை விடாத, தோர்த்து தோர்த்து. வீடியோவை பார்த்த தோழனுங்க அப்படியே பண்ணுவோம் மாப்பிள்ள. அண்ணனுக்கு ஏதோ காதல் பிரச்சனையா? மாப்பிள்ள இதெல்லாம் தேவையே இல்ல, கீழே இறங்கு ஃபர்ஸ்ட். அட போ மாப்பிள்ள, எதுக்குடா இதெல்லாம் உனக்கு? எல்லாம் அவளையும் மறக்கத்தான், என்னையும் மறக்கத்தான் நேசமா போச்சு. போ எடுத்து குத்தியத நண்பா. இது தலைவனோட சின்ன ஹார்டு ஒர்க். உன்னார பாத்தீங்கன்னா நீ சாப்பிட பர்மிஷன் கொடுக்கல, இருந்தாலும் நான் சாப்பிட சொல்றேன், நல்லா இருக்கு. இன்னொன்னு எடுத்து வைப்பான் மன்னி. வெள்ளச்சட்ட கலவையை தள்ளின்னு வந்து கொட்டேன். இன்னும் கொஞ்சம் முன்னாடி இன்னும் ரெண்டு ஸ்டெப் போனா அண்ணன் பாத்தீங்கன்னா அந்த காலத்து பிள்ளைங்க ஸ்கேட் போர்ட்ல ஏறி ஊருக்குள்ள வளம் வர ஆரம்பிச்சாருன்னு. ஐயோ கடவா வலிக்கு. ஆட்டோம் அப்படி பிடிச்சுக்கோமா, விட்டுறக்கூடாது. என்ன ஒன்னு ரெண்டு மூணு, ஐயோ ஏண்டி பாட்டில் விட்டேன். அண்ணன் அந்த காலத்து பிளேயரு எட்டி உதச்சாருன்னு. அக்கா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஷூவும் பறக்கும், சீலிங் லைட்டும் தெரிக்கும். அடி ஆத்தி ஓடி ஓடி. அதான் சொன்னேன், போன இடத்துல தோழி ரீல் எடுக்க கேமரா செட் பண்ணியாச்சு, யாரும் பார்க்கல. தம்பி வெந்நீர் எடுத்து வெளியே பனியில ஊத்துனதுல நடுங்கிறானா இல்ல என்ன கதை? பயபுள்ள தள்ளு வண்டியில முட்டு கொடுத்து நிக்க. மாப்பிள்ள மாட்டிக்கிட்டேன், வர முடியல, எப்படியாச்சும் வந்துடுறா. இரு இரு மேட்டில சாஞ்சி படுத்த பேசி. நான் சொன்ன ஆடாம உக்காருங்க. எடுத்துடுமா? சரி இருங்க, அப்படி இருங்க. தங்க பொண்ணை யாராச்சும் ஏமாத்த முடியுமா? எக்ஸ்பெக்ட் பண்ணதான் டேடி, இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளு தான். இங்கேயுமா? அவ்வளோதான் இந்த வீடியோ, இதோட முடிச்சுக்கலாம். அப்புறம் வழக்கமா பத்து பேர் தான் பாப்பீங்க நம்ம வீடியோவை. ஓகே, நீங்களாச்சும் லைக் பண்ணி விட்டு போங்கய்யா, என் பிஞ்சு மனசு ரொம்ப கஷ்டப்படுது. ஓகே, மரட்டா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்.